தமிழ்நாட்டில் முதன்முறையாக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சொகுசு கப்பல் திட்டம் சென்னை துறைமுகத்தில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்றிய விசாரணை அமைப்புகளை பாஜக அரசு தவறாக பயன்படுத்தி வருகிறது தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் குற்றச்சாட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நடந்த கலவரம் தொடர்பாக 36 பேர் கைது குற்றவாளிகளின் சட்டவிரோத சொத்துக்கள் இடித்து தள்ளப்படும் என காவல்துறை அறிவிப்பு மின்சார டிராக்டர் மற்றும் லாரிகள் விரைவில் அறிமுகம் ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல் சென்னை மலர் கண்காட்சியை காண இன்று கடைசி நாள் குடும்பத்துடன் குவிந்து கண்டு ரசிக்கும் பொதுமக்கள் ஒன்றிய அரசின் வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடியதால் கொலை செய்ய முயற்சி விவசாயிகள் கூட்டமைப்பின் தலைவர் ராகேஷ் டிகாயத் பரபரப்பு குற்றச்சாட்டு உத்தரப்பிரதேசத்தில் ரசாயன ஆலையில் பாய்லர் வெடித்து பயங்கர விபத்து 12 தொழிலாளர்கள் பலி 11 பேர் படுகாயம் பொறியியல் படிப்புகளுக்கான செமஸ்டர் தேர்வுகள் வருகிற ஜூலை 5 தேதி தொடக்கம் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு புதுக்கோட்டை அருகே உள்ள கோவில் விழாவையொட்டி மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் இலக்கை நோக்கி மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்த காளைகள் ஒடிசா அமைச்சரவை மாற்றம் புதிய அமைச்சர்கள் இன்று பதவியேற்பு இலங்கையில் கடும் உணவு பஞ்சம் ஏற்படும் அபாயம் உணவுப் பொருட்கள் பதுக்கலை தடுக்க பிரதமர் ரணில் உத்தரவு